என்ன பிரின்சிபல் அது, என்ன பிரின்சிபல் அது? ஏன் சாயில? என்ன பிரின்சிபல்? சாஞ்சிச்சா? இது ஏன் சாயில? நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன்னு இதே தானே அதையும் பண்ண, அதை எடுங்க இங்கே பாட்டுருவோம். இதே தானே அதையும் பண்ணுறோம், ஆனால் நிற்கிதா அது? ஆனால் இது என்ன பிரின்சிபல் இது? அகலமான அடிப்பாகம், பேஸ் அகலமாக இருக்கும். சென்டர் ஆஃப் கிராவிட்டி வந்து வரைஞ்சிங்கன்னா பேஸ் வழியாகவே போகும். சென்டர் ஆஃப் கிராவிட்டின்னு ஒன்று இருக்கும் எல்லா பொருளுக்கும், ஈர்ப்பு மையம்னு. அந்த ஈர்ப்பு மையத்தின் வழியே வரையப்படும் ஒரு கோடு அடிப்பரப்பின் வழியே போகும், புரியுது இல்லையா? அதுமாதிரி சென்டர் ஆஃப் கிராவிட்டி ரொம்ப லோவாக இருக்கும், ஈர்ப்பு மையம் ரொம்ப லோவாக இருக்கும். இது மூணு இருக்கிறதுனால இது நீ என்ன ஷேக் பண்ணாலும் சாயாது. இது வந்து ஸ்டெபிலிட்டி, அதாவது ஸ்ட்ராங் ஸ்டெபிலிட்டிக்கு, உறுதி சமநிலைக்கு தலையாட்டி பொம்மை ஒரு எக்ஸாம்பிள். தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை, இப்போ அவங்க தஞ்சாவூரில் வேலை பார்க்குறாங்களாம், அதனால் அதுக்கு சிம்பாலிக்காக அதை வேண்டாம் கொடுத்துருக்காங்க, புரியுதா? அப்போ இதோட தத்துவம் என்ன? மூணு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஒன்று, ப்ராட் பேஸ், அகலமான அடிப்பரப்பு. இன்னொன்று, சென்டர் ஆஃப் கிராவிட்டி, ஈர்ப்பு மையம் ரொம்ப கீழே இருக்கும், புரியுது இல்லையா? இன்னொன்று, சென்டர் ஆஃப் கிராவிட்டிலேருந்து ஒரு கோடு வரைஞ்சால் அது ஈர்ப்பு மையத்தின் வழி, அதாவது அடிப்பரப்பின் வழியாக போகும். இப்போ அதெல்லாம் அப்படி போகல, இப்படி சாஞ்ச உடனே அந்த கோடு வெளில போயிடுச்சுன்னு அர்த்தம், அதனால் பாட்டில் சாஞ்சிருச்சு. இது இப்படி சாஞ்சாலும், இவ்வளோ சாஞ்சாலும் விட்டிங்கன்னா என்னது? பழைய பேச்சு. அந்த பாட்டில் இவ்வளோ சாய்ச்சிட்டு விட்டால் பழைய படி போகுமா? போகாது. ஆனால் இது என்னது? போயிடும். காரணம், எவ்வளோ சாய்ச்சாலும் அந்த ஈர்ப்பு மையத்தின் வழியாக வரைகிற கோடு அடிப்பரப்பின் வழியாக தான் போகும், அதனால் விட்டால் என்னது? பழைய பொசிஷன். அப்போ ஸ்ட்ராங் ஸ்டெபிலிட்டி, உறுதி சமநிலைக்கு எது எக்ஸாம்பிள்? தலையாட்டி பொம்மை. தலையாட்டி அதுக்கு பெஸ்ட்டு எக்ஸாம். அதாவது தட் மீன்ஸ் மூணு பாயிண்ட் அதுக்கு, சரியா? இதில் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருங்க, ஞாபகம் இருக்கேன். ஆ, இவங்களும் அதே தலையாட்டி பொம்மை. பவித்ரா, ஒன்று ஒன்று ஆள், ஒன்று பொண்ணு, புரியுதா? ஜோடியாக கொடுத்துருக்காங்க. ஆ, மறக்குமா தலையாட்டி பொம்மை? ஸோ இதுமாரி எதை படித்தாலுமே என்ன பண்ணணும், எதை பார்த்தாலுமே அது சம்மந்தமாக யோசிக்கணும். இப்போ கூட ஐயாவோட ஃபங்க்ஷனில் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்காக தான் சொன்னேன், இப்போ நான் மைக்கில் பேசுகிறேன்னா என்ன ஆகுதுன்னு யோசிக்கணும். நான் பேசுகிற சவுண்ட் எனர்ஜி உள்ளே போய் எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாறி உள்ளே போய்ட்டு என்னது? உட்காரம் எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாறி திருப்பி உங்கள் காதுக்கு வரும்போது சவுண்ட் எனர்ஜியாக வருது, வருதா இல்லையா? இப்போ சவுண்ட் எனர்ஜி உள்ளே போகும்போது எலக்ட்ரிக் கரண்ட் இருந்தால் தான் வேலை செய்யும். ஸோ எலக்ட்ரிக்கல் எனர்ஜி திருப்பி வெளில வரும்போது சவுண்ட் எனர்ஜி உண்டா இல்லையா? அப்படி வெளில வருது எதில் வருது? ஸ்பீக்கர். ஸ்பீக்கருங்கிறது என்னது யோசிக்கணும். உள்ளே என்ன இருக்குது? ஒரு துணி கட்டி ஒரு டப்பா மாதிரி வச்சுருப்பாங்க, அதில் என்ன இருக்குது? ஒரு மேக்னெட் இருக்கும். அப்போ அந்த மேக்னெட் அதில் ஒரு காயில் சுற்றிருப்பாங்க. அப்போ அதுதான் அப்படி தான் வேலை செய்யுதோ? அப்போ எப்படி வேலை செய்யுதுன்னு ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். நீ பார்க்குற விஷயத்தை பூரா ஆராய்ச்சி பண்ணணும். எங்கள் காலத்திலாம் இல்லாத ஒன்று இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கு, கூகுள்னு ஒன்று. எவனுமே சொல்லித்தராட்டி கூட கூகுளில் பார்த்தா தெரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு வாத்தியாரே இல்லாட்டி கூட கூகுளில் இப்போ ஸ்பீக்கர்னால் ஸ்பீக்கரோட ஒர்க்கிங் ப்ரின்ஸிபல் அப்படின்னு நடிச்சிங்கன்னா வரப்போகுது, அதில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சிக்கலாம். இப்போ இந்த குடை எரியுதுன்னா குடை எதுக்கு, ஏன் ஒயிட் லைட் ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க? ஏன்னா ஒயிட் லைட் அடிக்கும்போது நம்ம பிரைட்டாக தெரியும், ஏன் மற்ற கலர் வைக்கக்கூடாது, புரியுது இல்லையா? எதுக்கு எக்ஸ்ட்ரா லைட், இந்த லைட்டு பத்தலையா? லைட்டுன்னா என்ன முதல்ல? இப்போ நான் உங்களுக்கு எதனால் கண்ணுக்கு தெரிகிறேன்? ஏன் நைட்டில் இதே நான் கண்ணுக்கு தெரியல, இல்லை இதே கரண்ட்டெல்லாம் ஆஃப் பண்ணால் நான் ஏன் தெரிய மாட்டேறேன்? அப்போ இந்த லைட்லேருந்து என்ன வருது? விசிபிள் ரேஸ் வருது. விசிபிள் ரேஸ் எங்கே போய் டச் ஆகுது? கண்ணில் போய் டச் ஆகுது. அதனால் வெளிச்சத்தில் நம்ம உருவங்கள் தெரியுது. இதே இருட்டாயிடுச்சுன்னா, நைட் ஆகிடுச்சுன்னா விசிபிள் ரேஸ் கிடையாது. சூரியன்லேருந்து வர்றது விசிபிள் ரேஸ். அந்த விசிபிள் ரேஸ் கண்ணில் படுறதுனால தான் நம்ம எல்லாம் பார்த்துக்குறோம். அது இல்லாட்டி பார்க்க முடியல. இப்போ நான் சூரியன்கிற இயற்கையை மீறி நம்மளாக ஒரு செயற்கையாக வெளிச்சத்தை உருவாக்கி விசிபிள் ரேஸை நம்மளாக உருவாக்கி நம்ம பார்த்துக்குறோம். ஸோ அப்படி பார்க்குற ஒவ்வொரு விஷயத்துலேயும், நீ உட்காந்துருக்க சேர் என்ன சேர்? பிளாஸ்டிக் சேர். அதில் என்ன இருக்குது? பிவிசி இருக்குது. பிவிசின்னா என்ன? பாலிவினல் குளோரைடு. அப்போ அதை பார்க்கணும். அண்ணந்து பார்த்தீங்கன்னா இது என்னது? இது சிமெண்ட்டாம். பிஓபியா? பிஓபி. பிஓபினா என்ன? பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ். பிளாஸ்ட் ஆஃப் பாரிஸ்னா என்ன? கால்சியம் சல்ஃபேட்டு ஆஃப் H2O. அப்படின்னா என்ன? இப்படி போயிட்டே இருக்கணும். இப்படி சுற்றி இருக்கிறத நம்ம ஸ்டடி பண்ணோம்னாலே இதுமாரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப சூப்பராகும். இந்த ஃபேன் தொங்குது, இது எப்படி ஓடுது? இது ஓடுது. ஏதாவது ஓடிச்சுன்னா அது கைனடிக் எனர்ஜி. அது ஓடுறதுக்கு ஏது எனர்ஜி? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. எனர்ஜி அழியாதுன்னு சொல்கிறாங்களே, அப்போ என்ன ஆகுது? அதுலேருந்து வர எலக்ட்ரிக்கல் எனர்ஜி கைனடிக் எனர்ஜியாக தான் மாறுது. அது ஒன்றும் அழியல. அப்போ உள்ளேருந்து வர்றது என்னது? எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அது எங்கேருந்து வருது? நெய்வேலியிலேருந்து வருதா? கூடங்குளத்துலேருந்து வருதா? கல்பாக்கத்துலேருந்து வருதா? எங்கேருந்து வருது? இவ்வளோ தூரம் எப்படி வருது? இவ்வளோ தூரம் எப்படி எடுத்துகிட்டு வராங்க அந்த கரண்ட்டை? இங்கே எங்கே வச்சு நம்ம கொடுக்குறாங்க? இப்படி ஒன்று ஒன்றா யோசிச்சா
நீங்கள் கீழே குனிஞ்சு பார்த்தீங்கன்னா தர இருக்கும். தரங்கிறது எதனாலானது? வெளில குனினா மண் இருக்கும். மண் என்ன? சிலிக்கன் டை ஆக்சைடா என்ன? புரியுது இல்லையா? இப்போ இது CISO4 ஆஃபிஸ்டோ சொல்கிறோம். அதுக்கு மேலே ஆஸ்பஸ்டாஸ் அப்படின்னு ஒரு சீட் இருக்குது. அது என்ன? அது ஒரு மெட்டீரியலாக எங்கே கிடைக்கும்? எப்படி தயாரிக்கிறாங்க? இப்படி ஒவ்வொன்றுத்தையும் பேரலாக யோசிச்சுக்கிட்டே போ, அதுக்கு விடைகள் தேடு. எல்லா எக்ஸாமும் ஈஸியாக இருக்கும். ஈஸியாக இருக்குமா இல்லையா? எதுக்காக சொல்கிறேன் இதை? தலையாட்டி பொம்மை, இப்போ தலையாட்டி பொம்மை கொடுக்குறாங்கன்னு வாங்கி வச்சுக்கூடாது. அது ஏன் சாயில்லைன்னு நீ யோசிக்கணும். எங்களை மாதிரி ஆளுகள்கிட்ட கேட்கணும். சுற்றி இருக்க நண்பர்கள்ட்ட டிஸ்கஸ் பண்ணணும். யார்கிட்டுமே சரியான திருப்தியான பதில்களெல்லாம் கூகுளில் பார்க்கணும். எல்லாம் பார்த்து ஒரு முடிவுக்கு நீ வரணும். இதை தேடும் போதே உனக்கு பல அறிவுகள் கிடைக்கும். இது மட்டும் கிடைக்காமல் இது தொடர்புடைய பல அறிவுகள் கிடைக்கும். அப்படி அத்தனையும் கிடைக்கும் போது எல்லா எக்ஸாமும் ஈஸி தானே? அப்படி இன்வால்மெண்ட்டோட நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது தான் நம்ம படிக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல உணரணும். நம்ம வாழ்க்கைக்கு சம்மந்தம் இல்லாமல் எதையுமே படிக்க மாட்டோம். எல்லாமே நம்ம லைஃப்பில் சம்மந்தம் இருக்கும். இருக்கிறத படிக்கிறோன்றதை உணர்ந்து படித்தா அது சுமையாக தெரியவே தெரியாது. அது ஆட்டோமேட்டிக்காக வெற்றியில் போய் நிற்கணும். வெறும் மனப்பாடம், எதுவும் அனுப்பிச்சி விட்டாங்க, எதையும் மனப்பாடம் பண்ண சொல்லிட்டாங்க அப்படி நினச்சி படிச்சிங்கன்னா எதுவுமே உள்ளே போகும். எது நடந்தாலும் நம்ம லைஃப்பில் சம்மந்தப்பட்டதாக தான் இருக்கும். நான் சொல்ல கெட்டமன் படித்தாலும் அவர் அன்றைக்கி செத்ததுனால தான் இன்றைக்கி சுதந்திரமாக இருக்கும். அப்போ அதுக்கும் சம்மந்தம் இருக்குது. சம்மந்தம் இல்லாமல் போகாது. புரிஞ்சா சொல்கிறது படிச்சிடலாமா? இந்த டிவி எப்படி தானே, டிவி எப்படி தெரியுதுன்னு யோசிக்கணும். இந்த கேமரானா கேமரா எப்படி வேலை செய்யுதுன்னு யோசிக்கும். இந்த மைக் எப்படி வேலை செய்யுதுன்னு யோசிக்கும். எப்படி இதே மைக்கை நான் ஆஃப் பண்ணிட்டு பேசினா உனக்கு காலை விழுமா? ஒன்றுமே விழுல. அப்போ நான் சுத்தமாக இப்போ மூணாவது ரோ கூட காலை விழாது. இப்படிப்பட்டதாக இவ்வளோ பெரிய வாய்ஸ் மல்டிப்ளை எப்படி ஆகுது? அப்போ அது ஆகிறது எதனால் ஆகுது? ஆம்பிளிஃபையர். ஆம்பிளிஃபையிங்னா என்ன? அதோட ஒர்க்கிங் ப்ரின்சிபல் என்ன? இப்படி யோசித்தோம்னா என்னது? சுற்றி நடக்கிறது தான் எல்லாமே ஈஸியாக மைண்டுக்குள்ளே போகும். புரியுதா? சுற்றி இது இல்லாமல் நம்ம வாழ முடியாது. அதை தான் நம்ம பாடமாகவும் படிக்கிறோம். அதை படித்து வச்சுக்கிட்டு வாழணும்னு சொல்கிறாங்க, அவ்வளோதான். புரியுதா? செய்யலாமா? யோசிக்கலாமா? பேரலலா? அது பேர் தான் என்னது? பேரலல் திங்கிங். எல்லாம் எதை பார்த்தாலும் யோசிக்கும். சாப்பிட்டாலும் இந்த சோறு எங்கேருந்து வருது? வெளியில் ஒரு புல்லை பார்த்தாலும் புல் ஏன் பச்சையாக இருக்குது? புல்லுங்கிறது என்ன? அதுக்கு ஏது சாப்பாடு? எல்லாத்துலேயும் ஒரு அட்டை மரவட்டை போனாலும் அது என்னது? அது எந்த கேட்டகரி? அது நான் ஆர்த்தர போடவா மொளஸ்காவா யோசிக்கணும். கணுக்காலியா மெல்லுடலையா யோசிக்கணுமா இல்லையா? ஒரு அட்டை போனால் கூட ஒரு பொரியல் காய்கறி வச்சாங்கன்னா இந்த காய்கறி என்ன? பருப்பு வச்சா இந்த பருப்பு எங்கேருந்து வருது? இந்த பருப்புக்கும் அரிசிக்கு என்ன வித்தியாசம்? இந்த அரிசியை ஒதுக்கி வச்சுட்டு ஏன் பருப்பாகவே திங்கக்கூடாது? இந்த புல்லில் இருக்க குளோரோபிளாஸ்ட் ஜீனை நம்ம ஏன் நம்ம உடம்பை எடுத்து வச்சுக்கூடாது? இல்லை இல்லையா? ஏன்லாம் பச்சையாக ஆடக்கூடாது? எதை பார்த்தாலும் யோசி, பேரலாக யோசி, எல்லாமே சப்ஜெக்டாகிடும். அப்படி சப்ஜெக்டை பிடிச்சின்னா ஈஸியாக பிடிக்கலாம், இல்லாட்டி அது ஒரு சுமையாகவே தான் எப்போதும் தெரியும். புரியுதா இல்லையா? எப்படி இப்போ சப்ஜெக்ட் பிடிச்சி புரியுதா?